டாக்டர் அம்பேத்கர் வாழ்க்கை வரலாறு. வாசிப்பவர் மனோபாரதி விக்னேஸ்வர். இந்த அவலமான நிலையை அம்பேத்கர் அரசியல் சட்ட கண்ணோட்டத்துடன் கூர்ந்து நோக்கி வந்தார். ராஜகோபாலாச்சாரியாரின் திட்டத்தை பற்றி அது நல்லறிவை அவர் மீண்டும் பெற்றது போன்றதாகும் என்று அம்பேத்கர் குறிப்பிட்டார். ஆனால் சில நாட்களுக்கு முன் பசிபிக் நாடுகள் தொடர்பு குழுவிற்கு அளித்த அறிக்கையில் ராஜகோபாலாச்சாரியாரின் இச்செயலை அம்பேத்கர் கண்டித்திருந்தார். இந்தியாவை இரண்டாக பிரிக்கும் கொள்கையை காந்தி ஏற்றுக்கொண்டுள்ளதை அம்பேத்கர் வரவேற்றார். காந்தியே முன்வந்து இத்திட்டத்தை முன்வைத்திருந்தால் அது நிபந்தனையற்றதாகவும் இருந்திருந்தால் இன்னும் நன்றாக இருந்திருக்கும் என்று கருதினார். கருத்துக்கணிப்பு திட்டத்தை ஜின்னா ஏற்க மறுத்தது ஏன் என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை. கருத்துக்கணிப்பு பற்றி பயப்பட இடமிருக்கிறது. ஆனால் எப்படி இருப்பினும் மக்கள்தான் முடிவு செய்யும் நீதிபதிகளாக இருக்க வேண்டும் என்று அம்பேத்கர் கூறினார். இது பற்றி முடிவெடுத்திட காந்தி இவ்வளவு நீண்ட காலம் எடுத்துக்கொண்டதற்காக அம்பேத்கர் அவரை குறை கூறினார். பாகிஸ்தான் கோரிக்கையை காந்தி உறுதியுடன் எதிர்ப்பதாக நம்பிய அவருடைய நண்பர்கள் பிரிவினையை தொடர்ந்து எதிர்த்து வந்தனர். ஆனால் காந்தி இப்போது பிரிவினைக்கு தன் இசைவை தெரிவித்து விட்டதன் மூலம் பிரிவினையை தீவிரமாக எதிர்த்த அந்த நண்பர்களின் நிலை நட்டாற்றில் கைவிடப்பட்டது போலாகிவிட்டது என்று அம்பேத்கர் காங்கிரஸ்காரர்களை மட்டந்தட்டி பேசினார். காந்தியை நம்பியவர்களின் நிலையோ மக்கள் பார்வையில் மதிப்பிழந்து விட்டது. இந்து மகாசபையின் தேச ஒற்றுமை முழக்கத்தை இந்துக்களால் நடத்தப்படும் பத்திரிகைகளை முடக்கிவிடும் என்று அம்பேத்கர் குறிப்பிட்டார். அம்பேத்கரின் கூற்று உண்மையாகிவிட்டது. இந்தியா பிளவுபடக்கூடாது என்பவர்களின் புகலிடமாக இந்து மகாசபை விளங்கியது. இந்துக்களின் பத்திரிகைகளை பற்றி அம்பேத்கர் கூறிய கருத்தும் உண்மையாகிவிட்டது. எப்படியெனில் இந்து மகாசபையின் கருத்துக்களை அவை இருட்டடிப்பு செய்தன. பாகிஸ்தான் பற்றிய எண்ணங்கள் என்ற அவருடைய நூலின் இரண்டாவது பதிப்பில் அம்பேத்கர் இப்பிரிவினை திட்டத்தை ஒரு சூழ்ச்சி வலை என்றும் பிரச்சினையை தீர்க்காது என்றும் குறிப்பிட்டிருப்பது வியப்புக்குரியதாகும். முஸ்லிம் லீக்கின் பிரிவினை கோரிக்கைக்கு காந்தி தன் இசைவை குறிப்பால் உணர்த்தி வந்ததை கொண்டு அம்பேத்கரும் காந்தியுடன் இணங்கிப்போக விரும்பும் தன் நல்லெண்ணத்தை வெளிப்படுத்தினார். முஸ்லிம் லீக்கின் பிரிவினை கோரிக்கைக்கு உடன்படும் மனநிலையில் காந்தி இருந்ததால் தீண்டப்படாத வகுப்பு மக்களின் கோரிக்கையையும் மறுக்காமல் ஏற்றுக்கொள்வார் என்று அம்பேத்கர் கருதினார். எனவே அம்பேத்கர் காந்திக்கு ஒரு கடிதம் எழுதினார். இந்தியா தன் அரசியல் குறிக்கோளை அடைய வேண்டுமானால் இந்து முஸ்லிம் சிக்கலுக்கு தீர்வு காண்பதைப் போலவே இந்துக்கள் தீண்டப்படாத வகுப்பினரின் பிரச்சினைக்கும் ஒரு தீர்வு காணப்பட வேண்டும். எவற்றின் அடிப்படையில் அத்தகைய உடன்பாட்டை உருவாக்குவது என்று திட்டமிட நான் தயாராக இருக்கிறேன் என்று அம்பேத்கர் அவருடைய மடலில் எழுதியிருந்தார். அக்கடிதத்திற்கு 1944 ஆகஸ்ட் 6 காந்தி பதில் எழுதினார். அதில், என்னை பொறுத்தமட்டில் தீண்டப்படாத வகுப்பினர்களின் பிரச்சினை என்பது மதம் மற்றும் சமூக சீர்திருத்தத்துடன் தொடர்புடையதாகும். உங்களுடைய திறமையை நான் நன்கறிவேன். நீங்கள் என் கூட்டாளியாக இருக்க வேண்டும் என்பதும் நீங்கள் என்னோடு இணைந்து பணியாற்ற வேண்டும் என்பதும் என் விருப்பம். ஆனால் தீண்டப்படாத வகுப்பினர்களின் பிரச்சினையில் நீங்களும் நானும் மாறுபட்ட கருத்தினை கொண்டிருக்கிறோம். இது என் துரதிருஷ்டமான நிலையாகும் என்று காந்தி எழுதியிருந்தார். எட்டி உதைப்பவரின் காலை முத்தமிடுவதும் பணிந்து போவோரை எட்டி உதைப்பதும் உலக இயற்கை. அரசியல்வாதியான காந்தி இதற்கு விதிவிலக்கானவராக இல்லை. 1944 ஆகஸ்ட் இறுதியில் அம்பேத்கர் கல்கத்தாவுக்கு சென்றார். அங்கே தீண்டப்படாத வகுப்பினர்களின் சாதி சங்கங்கள் அம்பேத்கருக்கு ஒரு வரவேற்பு அளித்தன. வரவேற்பினை ஏற்று அம்பேத்கர் உரையாற்றினார். அச்சமயம் புதிய அரசியல் சட்டம் இந்தியாவிற்கு டொமினியன் அந்தஸ்தை அளிக்கும். சுதந்திரம் கை கேட்டும் தொலைவில்தான் இருக்கிறது. ஆகவே இவ்வேளையில் நாம் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும். ஆட்சி அதிகாரத்தை மாற்றியளிப்பதற்கு முன் இந்துக்கள் முகமதியர்கள் தீண்டப்படாதவர்களாகிய முத்தரப்பினரும் தமக்குள் ஒரு உடன்பாட்டை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று வைஸ்ராய் காந்தியிடம் கூற வேண்டும். தீண்டப்படாதவர்களின் கோரிக்கையை இந்து மகாசபை ஏற்றுக்கொண்டால் நான் இந்து மகாசபையில் சேர்வேன், காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டால் காங்கிரஸில் சேருவேன் என்று அம்பேத்கர் கூறினார். கல்கத்தாவில் அம்பேத்கர் இவ்வாறு பேசியதை ஒட்டி டாக்டர் மூஞ்சே அம்பேத்கருக்கு ஒரு கடிதம் எழுதினார். அதில் கல்கத்தாவில் அம்பேத்கர் பேசியதை சுட்டிக்காட்டி தீண்டப்படாத வகுப்பினர்களின் கோரிக்கைகளை தெரிவிக்குமாறு கேட்டிருந்தார். ஆனால் அம்பேத்கரிடமிருந்து இதற்கு பதில் வரவில்லை. தீண்டப்படாத வகுப்பினரின் கோரிக்கைகளை என்றும் இந்து மகாசபை எதிர்த்ததில்லை. பிறகு அம்பேத்கர் தக்காணத்திலுள்ள ஹைதராபாத்திற்கு சென்றார். அங்கே ஒரு கூட்டத்தில் பேசிய போது தீண்டப்படாத வகுப்பு மக்கள் தனியான ஒரு பிரிவினரே என்ற தன் புதிய நிலைப்பாட்டை வலியுறுத்தினார். இந்திய நாடு விடுதலை அடைய வேண்டும் என்பதில் தீண்டப்படாத வகுப்பினர் மற்றெவருக்கும் பின்தங்கியவர்கள் அல்லர். ஆனால் நாடு விடுதலையடையும் போதே
அவர்களுடைய வகுப்பிற்கும் விடுதலை கிடைக்க வேண்டும் என்பதே அவர்களின் நோக்கமாகும் என்று அம்பேத்கர் கூறினார். ஐதராபாத்திலிருந்து அம்பேத்கர் சென்னைக்கு சென்றார். சென்னையில் அம்பேத்கரிடம் தமிழ்நாடு தீண்டப்படாத வகுப்பினர் கிறிஸ்துவ சங்கம் ஒரு கோரிக்கை விண்ணப்பத்தை கொடுத்தது. தீண்டப்படாத வகுப்புகளிலிருந்து நாங்கள் கிறிஸ்துவ மதத்திற்கு வந்துள்ளோம். ஆனால் இந்து மதத்தில் இருக்கின்ற தீண்டப்படாத வகுப்பினர்களின் நிலையைப் போலவே எங்களுடைய சமூக பொருளாதார நிலைகள் இருக்கின்றன என்று அந்த விண்ணப்பத்தில் கூறியிருந்தனர். மேல் சாதிகளிலிருந்து கிறிஸ்தவர்களாக மதம் மாறியவர்கள் மதம் மாறிய பிறகும் தங்கள் சாதியை விட்டுவிடாமல் இருக்கிறார்கள். மேல்சாதி கிறிஸ்துவர்கள் தீண்டப்படாத வகுப்பிலிருந்து மதம் மாறிய கிறிஸ்துவர்களை இழிவாக நடத்துகின்றனர். உயர்சாதி கிறிஸ்துவர்களின் இந்த மேலாதிக்க மனப்போக்கினை பாதிரிகள் எவ்வகையிலும் போக்கிட முடியவில்லை. மேல்சாதி கிறிஸ்துவர்களாலும் மற்றும் பிற சாதிகளாலும் அடிமைகளாக நடத்தப்படும் நிலையிலிருந்து தங்களை விடுவிக்க வேண்டும் என்று அந்த விண்ணப்பத்தின் மூலம் அம்பேத்கரிடம் வேண்டுகோள் வைத்தனர். சென்னையில் 1944 செப்டம்பர் 22 ரிப்பன் கட்டடத்தில் சென்னை மாநகராட்சி அம்பேத்கருக்கு ஒரு வரவேற்பு அளித்தது. அந்த வரவேற்பு விழாவில் மாநகராட்சியின் காங்கிரஸ் உறுப்பினர்கள் கலந்து கொள்ளவில்லை. வரவேற்புக்கு பதிலளித்து அம்பேத்கர் பேசுகையில், தேசிய அரசு அமைவதற்கோ சுயராஜ்யம் அமைவதற்கோ அல்லது சுதந்திரம் பெறவோ நான் எதிரி இல்லை. வயது வந்த அனைவருக்கும் வாக்குரிமை என்ற அடிப்படையில் நாடாளுமன்ற முறையிலான அரசு இந்தியாவில் அமைக்கப்பட்டு விடுவதனாலேயே எல்லோருடைய துன்பங்களும் நீங்கிவிடும் என்று நினைப்பதற்கு வரலாற்றில் ஆதாரம் ஏதும் இல்லை. ஒரே ஒரு சாதிக்கு மட்டுமே கல்வி கற்கவும் வளம் பெறவும் உரிமை உண்டு என்றும், மற்ற சாதியினர் அனைவரும் அடிமைகளாக பிறந்து அடிமைகளாக வாழ்ந்து அடிமைகளாகவே மடிய வேண்டும் என்றும் கருதுகின்ற ஆளும் வர்க்கத்தின் கையில் இந்திய நாட்டின் ஆட்சி அதிகாரம் ஒப்படைக்கப்படுமானால் அந்த அரசு இப்போதுள்ள பிரிட்டிஷ் அரசை விட எவ்வகையிலும் மேம்பட்டதாக இருக்காது என்று கூறினார். அன்று மாலை சென்னையில் ஆந்திர வணிகர் கழகம் அம்பேத்கருக்கு வரவேற்பளித்தது. தொழிலாளர் பற்றிய அரசின் கண்ணோட்டத்தில் ஒரு புதிய அணுகுமுறையை அம்பேத்கர் உருவாக்கினார். அதனால் தொழிலதிபர்களும் தொழிலாளர்களும் அரசும் ஒருவர் கருத்தை மற்றவர் புரிந்து கொள்ளும் இணக்கமான நிலை வளர்ந்திருக்கிறது என்பதை மகிழ்ச்சியுடன் குறிப்பிடுவதாக அந்த வரவேற்புரையில் கூறப்பட்டிருந்தது. அந்நிகழ்ச்சி முடிந்தவுடன் தொழிலாளர் நல அமைச்சரான டாக்டர் அம்பேத்கருக்கு செட்டிநாடு அரண்மனையின் புல்வெளியில் குமாரராஜா சர் முத்தையா செட்டியார் அம்பேத்கருக்கு தேநீர் விருந்தளித்தார். அடுத்த நாள் மாலை M&SM ரயில்வேயின் மெட்ராஸ் அண்ட் தென்மராட்டா ரயில்வே தீண்டப்படாத வகுப்பு மற்றும் தீண்டப்படாதவர் அல்லாத பிரசாதிகளின் தொழிலாளர்கள் அம்பேத்கருக்கு ஒரு வரவேற்பு அளித்தனர். அவ்வரவேற்பினை ஏற்று உரையாற்றிய அம்பேத்கர், தீண்டப்படாத வகுப்பு தொழிலாளர்களும் பிற சாதிகளை சார்ந்த தொழிலாளர்களும் சென்னையில் முதன்முதலாக ஒன்றாக இணைந்திருப்பதை காண்பதில் மகிழ்ச்சியடைகிறேன். நீங்கள் ஒன்றாக இணைந்து நின்று போராடி உங்கள் வறுமைக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். தொழிற்சங்கங்கள் அமைப்பதை விட அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவது மிகவும் முதன்மையானதாகும் என்று கூறினார். 1944 செப்டம்பர் 24 சென்னை பகுத்தறிவாளர் சங்கத்தின் சார்பில் பிரபாத் திரையரங்கில் நடத்தப்பட்ட கூட்டத்தில் அம்பேத்கர் பேசினார். அச்சமயம் பண்டைய நாளில் இந்தியாவில் இருந்தது போன்று வியப்பூட்டும்படியான செயல்திறன் மிக்க அரசியல் வாழ்க்கை உலகில் வேறு எந்த நாட்டிலும் இல்லை. இந்திய நாடு புரட்சிகளின் பிறப்பிடமாக இருந்தது. அந்நாளில் இந்தியாவில் ஏற்பட்ட புரட்சிகளுடன் பிரெஞ்சு புரட்சியை ஒப்பிட்டால் பிரெஞ்சு புரட்சி ஒரு சிறிய நிகழ்ச்சி போன்றதே ஆகும். தொன்மை காலத்தில் பௌத்தம் இந்தியாவில் ஒரு புரட்சியை தோற்றுவித்தது. எதிர்ப்புரட்சியின் பிரதிநிதியான பார்ப்பனியத்திற்கும் பௌத்தத்திற்கும் பெரும் போராட்டம் நடந்தது. உண்மை என்பது எது என கண்டறிவது பற்றியே அம்மோதல் இருந்தது. பதின் புலன்களில் ஏதேனும் ஒன்றினால் அறியக்கூடியதே உண்மையாகும் என்று புத்தர் கூறினார். ஆனால் பார்ப்பனர்களோ வேதங்களில் சொல்லப்பட்டிருப்பவைதான் உண்மை என்றனர். வேதங்களின் சில கூறுகளை ஆராய்ந்து பார்க்கும்போது வேதங்களில் சில பகுதிகள் மோசடியானவை என்பதும் அவை பின்னாளில் இடையில் செருகப்பட்டவை என்பதும் தெரிகிறது. எத்தகைய சிறப்பும் இல்லாத வெறும் கேலிக்கூத்துக்கு இடமாக இருக்கின்ற இந்த வேதங்களை மிக உயரிய புனிதத்தன்மையுடனும் அதிகாரம் வாய்ந்த தன்மையுடனும் பிணைத்துவிட்ட பண்டைய நாளைய பார்ப்பனர்களின் அறிவுக்கூர்மை வியப்பூட்டுவதாக இருக்கிறது. இன்று நாம் புரட்சிக்கு எதிரானவர்களின் பிடியில் இருக்கின்றோம். இதிலிருந்து விடுதலையடைய நாம் விரைந்து செயல்படாவிட்டால் இந்திய நாட்டினை மேலும் பெரும் கேடுகள் சூழும் என்று அம்பேத்கர் எடுத்து எம்பினார். அன்று பிற்பகல் பி பாலசுப்பிரமணியம் முதலியார் சென்னை கன்னிமாரா ஹோட்டலில் அளித்த விருந்தில் அம்பேத்கர் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பார்ப்பனர் அல்லாதார் கட்சியின் நீதிக்கட்சியின் வீழ்ச்சி பற்றி ஆய்வுத்தன்மையில் உரையாற்றினார்.
பார்ப்பனர் அல்லாதவர்களில் பெரும்பாலோர் இரண்டாம் நிலை பார்ப்பனர்களாகிவிட முயன்றனர். அவர்கள் பார்ப்பனியத்தை கைவிடவில்லை, மாறாக அடிமை மனப்பான்மையுடன் பார்ப்பனர்களைப் போலவே நடித்தனர். பார்ப்பனிய கோட்பாடுகளை தூக்கிப்பிடித்தனர் என்று தான் கருதுவதாக அம்பேத்கர் குறிப்பிட்டார். பார்ப்பனர் அல்லாத கட்சிக்கு சிறந்த தலைவர், கட்டுக்கோப்பான அமைப்பு, தெளிவாக வரையறுக்கப்பட்ட கொள்கைகள் இருக்க வேண்டியதன் இன்றியமையாமையை அம்பேத்கர் வலியுறுத்தினார். அன்று மாலை பார்க்டவுன் மெமோரியல் ஹாலில் நடைபெற்ற கூட்டத்தில் பல தீண்டப்படாத வகுப்பு சாதி சங்கங்களின் பேரவைகளும் தென்னிந்திய பௌத்தர் சங்கமும் அம்பேத்கருக்கு வரவேற்பு அளித்தன. அவ்வரவேற்புக்கு அம்பேத்கர் பதிலளித்து பேசிய போது, இந்திய தேசிய சமுதாயத்தில் பல வகுப்புகள் இருப்பதை வைஸ்ராய் ஏற்றுக்கொண்டு அறிவித்திருப்பதை தீவிரமாக ஆதரித்து பேசினார். அதன்பின் உலகரங்கில் நடைபெறுகிற அமைதிக்கான பேச்சுக்களின் போது அம்பேத்கர் இருப்பாராயின் இந்திய நாட்டின் நலனுக்கு அது கேடானதாக அமையும் என்று V.S. ஸ்ரீனிவாச சாஸ்திரி கூறியிருந்ததற்கு அம்பேத்கர் பதிலளித்து பேசினார். இந்தியாவின் பிரதிநிதியாக உலகரங்கில் கூட்டங்களில் தான் கலந்து கொண்டதால் வெட்கப்படும்படியான நிலை இதுவரை அவருடைய பொதுவாழ்வில் எதுவும் ஏற்படவில்லை என்று கூறினார். ஆனால் சாஸ்திரி பிரிட்டிஷ் அரசின் மடியில் கிடக்கும் நாய் போன்றவர். அவர் செய்திருப்பதாக சொல்லப்படும் அருஞ்செயலும் அடைந்திருப்பதாக கருதப்படும் உலகப்புகழும் அவரை ஒரு கோமாளி பையனாக பிரிட்டிஷ் அரசு வேண்டுமென்றே தூக்கி பிடித்ததால் ஏற்பட்டவையாகும் என்று கூறி சாடினார். வட்டமேசை மாநாட்டின் போது நடந்த நிகழ்ச்சிகள் சிலவற்றை அம்பேத்கர் எடுத்துரைத்து, இந்தியாவின் நிலை தாழ்வுறும் வகையில் அங்கு நானோ அல்லது தீண்டப்படாத சாதியினரோ நடந்து கொண்டதில்லை, ஆனால் காந்தியும் சாஸ்திரியும் மற்றவர்களும் அவ்வாறு நடந்து கொண்டனர் என்று விளக்கினார். தீண்டப்படாத வகுப்பு மக்கள் தங்களுக்கு பாதுகாப்பளிக்கும் கோரிக்கைகளை கேட்கும் அணுகுமுறையானது 1000 குறைபாடுகளுடையதாக இருக்கலாம், அதன் காரணமாகவே உங்கள் கோரிக்கைகளை யார் ஏற்க முடியும் என்ற எட்வர்ட் ஹட்சன் கடிந்து பேசியிருக்கலாம். இருப்பினும் தீண்டப்படாத வகுப்பு மக்கள் விரிந்த மனப்பான்மையுடன் தங்களின் நியாயமான பாதுகாப்புக்காக உத்தரவாதத்திற்குரிய சாதாரண நிபந்தனையுடன் சுயாட்சி கோரிக்கைக்கு ஆதரவளிக்க முன்வந்தனர். கடந்த 2000 ஆண்டுகளாக பார்ப்பனிய ஆட்சியின் கீழ் தீண்டப்படாத வகுப்பு மக்கள் கொடுந்துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டிருந்த போதிலும் அவர்கள் கொண்டுள்ள நாட்டுப்பற்றின் காரணமாக நியாயமான கோரிக்கைகளை மட்டுமே கேட்கிறார்கள். ஆகவே இந்து சகோதரர்கள் தங்களின் மனநிலையை திருத்திக் கொள்ள வேண்டும். நாம் ஓர் உடன்பாட்டிற்கு வந்து இச்சிக்கலை தீர்த்து கொள்ள வேண்டும் என்று அம்பேத்கர் வேண்டுகோள் விடுத்தார். சென்னையில் தங்கியிருந்த போது நீதிக்கட்சியின் தலைவரான ஈவே ராமசாமியுடன் சென்னை மாகாண அரசியல் பிரச்சினைகளை பற்றி விரிவாக கலந்து பேசினார். அதன்பின் அம்பேத்கர் எள்ளூர் ஆந்திரா சென்றார். அங்கே மாவட்ட தீண்டப்படாத சாதிகள் பேரவை, கிறிஸ்துவர் சங்கம், மேற்கு கோதாவரி மாவட்ட கழகம், எள்ளூர் நகராட்சி ஆகியவை அம்பேத்கருக்கு வரவேற்பு அளித்தன. எள்ளூர் நகராட்சி அளித்த வரவேற்புக்கு விடையளித்து அம்பேத்கர் பேசிய போது, காந்தியிடம் உள்ள குறைபாடுகளில் தொலைநோக்கு பார்வை முற்றிலுமாக இல்லாமல் இருப்பதும் ஒன்றாகும் என்று குறிப்பிட்டார். இந்தியா தன்னுடைய லட்சியத்தை அடைவிருக்கும் தருவாயில் அது இரண்டாக பிளவுபடும் என்று காங்கிரஸை நிறுவியவர்கள் அக்காலத்தில் கனவு கூட கண்டிருக்க மாட்டார்கள் என்றார். அதன்பின் அம்பேத்கர் சிறுபான்மையினரின் சிக்கல் பற்றி விளக்கினார். அமெரிக்காவில் ஆப்ரஹாம் லிங்கன் நீக்ரோக்களிடம் மேற்கொண்ட அணுகுமுறையே காந்தி இந்தியாவில் கையாளுகிறார். அமெரிக்காவின் ஒற்றுமையை உயிராக கருதிய லிங்கன் வட அமெரிக்காவின் வெற்றிக்காக நீக்ரோக்களின் உதவியை பெரும் நோக்குடன் தான் 1862 நீக்ரோ அடிமைகளுக்கான சுதந்திர பிரகடனத்தை அறிவித்தார். அதே போன்று காந்திக்கு இந்திய சுதந்திரம் வேண்டும், நால்வர்ண தர்மமும் நீடிக்க வேண்டும், எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தை எழுத முடியுமாயின் அப்போது காந்தியின் கண்களுக்கு இந்தியாவின் ஏக பிரதிநிதியாக பிரிட்டிஷ் பிரதம மந்திரி மட்டுமே இருப்பதாக தென்படும் என்று அம்பேத்கர் கூறினார். கிரிப்ஸ் இந்தியாவை விட்டு சென்ற பின் தீண்டப்படாத வகுப்பினர் இந்தியாவில் தனித்தன்மை வாய்ந்த ஒரு பகுதியினராக உள்ளனர் என்பதையும், இந்திய சமூகத்தில் சமூக பொருளாதார அரசியல் துறைகளில் அவர்களுக்குரிய அங்கீகாரத்தை அளிக்க வேண்டும் என்பதையும் இந்நாட்டு மக்களும் பிரிட்டிஷ் அரசும் உணரும்படி செய்வதற்காக அம்பேத்கர் தீவிரமாக உழைத்தார். அச்சமயம் அவர் மேற்கொண்ட நெடுந்தூர மற்றும் குறுகிய தூர சூறாவளி பிரச்சாரத்தின் நோக்கம் இதுவே ஆகும். அம்பேத்கர் முன்வைத்த வாதங்களை வைஸ்ராய் ஏற்றுக்கொள்ளும்படி ஆயிற்று. தீண்டப்படாத வகுப்பு மக்களின் வளர்ந்து வரும் போராட்டம் பற்றி த டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை நடுநிலையுடன் சிந்தனையை கவரக்கூடிய ஒரு தலையங்கம் எழுதியது. அதில் தீண்டப்படாத வகுப்பு மக்களின் பால் அன்பு காட்டும் தன்மையில் நாடு தழுவிய அளவில் காந்தி காட்டிக்கொள்வது உண்மை நிலையை விட பகட்டுமிக்கதாகவே உள்ளது.
திடீரென வரும் புதுவெள்ளம் போல் காந்தி தீண்டப்படாதவர்களிடம் வெளிப்படுத்தும் நல்லெண்ணமானது அவருக்கு இவர்களிடம் ஈடுபாடு இருப்பதாக காட்டிக்கொள்வதற்காகத்தான். உண்மையான அக்கறையின் வெளிப்பாடு இல்லை என்று அது பழைய அனுபவங்கள் நிரூபிக்கின்றன என்றும் கூறப்பட்டிருந்தது. கோயில் நுழைவு, பொதுக்கிணறுகளில் நீரெடுக்க அனுமதித்தல், பொது சுடுகாடு போன்ற சீர்திருத்தங்கள் தீண்டப்படாதவர்களின் பிரச்சனையின் விளிம்பை கூட தொடமாட்டா. இப்பிரச்சனையை திசை திருப்பிட எடுக்கப்படும் எந்த ஒரு முயற்சியும் எதிர்காலத்தில் நாட்டின் நலன்களுக்கு தீங்கு விளைவிப்பதாகவே முடியும் என்று அந்த ஆசிரிய உரையில் மேலும் குறிப்பிடப்பட்டிருந்தது. நவம்பர் மாதத்தின் கடைசி வாரத்தில் பூனாவில் ராஜ்போஜ் ஏற்பாடு செய்திருந்த பாராட்டு விழாவில் அம்பேத்கர் பங்கு கொண்டார். அந்த நிகழ்ச்சியில் அம்பேத்கர் பேசிய போது, பண்டை நாளில் எழுதப்பட்ட ஒவ்வொரு மத நூலும் அரசியலை பேசும் நூலாகவும் இருக்கிறது. எடுத்துக்காட்டாக வேதங்களின் கருத்துக்களை தூக்கி பிடிப்பதையும் பார்ப்பனியத்தை உச்சநிலைக்கு உயர்த்துவதையும் நோக்கமாக கொண்டு எழுதப்பட்ட அரசியல் நூல்தான் கீதை என்று அவர் கூறினார். அது சமயம் சாப்ரு குழு இந்திய அரசியலில் ஏற்பட்டிருந்த முட்டுக்கட்டையை தீர்த்திட வழிகாண்பதில் தீவிரமாக ஈடுபட்டிருந்தது. அக்குழுவில் இருந்த உறுப்பினர் சிலர் நம்பிக்கைக்குரியவர் அல்லர் என்று அம்பேத்கர் எண்ணியதால் அக்குழுவுடன் அவர் ஒத்துழைக்கவில்லை. அம்பேத்கர் 1945 ஜனவரி முதல் வாரத்தில் கல்கத்தா சென்றார். தீண்டப்படாத வகுப்பினரால் தொடங்கப்பட்ட பீப்புள் ஹெரால்டு என்ற வார இதழை வெளியிட்டு உரையாற்றினார். அச்சமயம் காந்தியின் இறப்புக்கு பின் காங்கிரஸ் துண்டு துண்டாக சிதறிவிடும் என்றார். தீண்டப்படாத சாதிகளின் பேரவையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். இந்த அமைப்பு இந்தியாவில் அரசியல் மற்றும் சமூக நீதி கண்ணோட்டத்தில் நிலைபேறுடையதாக திகழும் என்றார். ஏனெனில் இந்திய நாட்டில் ஒரு தலைவர் மேற்கொள்வதற்குரிய மிகவும் மேன்மையான பணி தீண்டப்படாதவர்களை உயர்த்துவதே ஆகும். அதனால்தான் அப்பணிக்கு தன்னை அர்ப்பணித்து கொண்டிருப்பதாக கூறினார். கல்கத்தாவில் தங்கியிருந்தபோது அம்பேத்கர் டி ஜி ஜதாவின் வீட்டில் விருந்துண்டார். ஜதாவ் ரயில்வேயில் சமரசப்படுத்தும் அதிகாரியாக இருந்தார். இவரும் ஒரு தீண்டப்படாதவரே. அப்படி இருந்தும் இவருடைய சமையல்காரரும் மற்ற வேலைக்காரர்களும் அம்பேத்கர் இவருடைய வீட்டில் முதல் நாள் விருந்து உண்டதால் அடுத்த நாள் காலை வேலை செய்ய மறுத்துவிட்டனர். இந்திய வைஸ்ராயின் நிர்வாக கவுன்சிலில் அப்போது மாண்புமிகு அமைச்சராக அம்பேத்கர் இருந்தார் என்பது இங்கு கவனத்தில் கொள்ள வேண்டியதாகும். புலாபாய் தேசாய்க்கும் லியாக்கத் அலிகானுக்கும் இடையில் ஏற்பட்ட சமரச ஒப்பந்தத்தின் அம்சங்கள் பற்றி விவாதிப்பதற்காக இந்திய வைஸ்ராயான வேவல் பிரபு 1945 மார்ச் மாதம் லண்டன் சென்றார். பின்னர் இந்த ஒப்பந்தத்தை சாப்ரு குழு ஆதரித்தது. சாப்ரு குழுவின் முடிவுகள் தந்தி மூலம் லண்டனில் இருந்த வேவலுக்கு தெரிவிக்கப்பட்டன. அம்பேத்கர் வாழ்க்கை வரலாறு தொடரும்.